அன்பான கேபிட்டல் தரிசன தெய்வீக தரிசன நேயர்களே, மிக அருமையான எளிமையான பொழுதிலே உங்களுடன் சம்பாஷிப்பதில் மிக மகிழ்வு அடைகிறேன். உண்மையிலே நான் கூட இதை சிந்திக்கவில்லை. எனது விசிறிகள், அதாவது நேயர்களாகிய நீங்கள், உங்களிலே ஒருவர் சொன்னார், ஐயா உங்களுடைய நிகழ்ச்சியை நாங்கள் காலையிலே போடுகிறார்கள், அதனை நாங்கள் கேட்காவிட்டாலும் போட்டு விட்டுட்டேனும் சென்று விடுவோம். காரணம், உங்களுடைய அந்த பாடல்கள் எங்கள் வீட்டிலே ஒலித்தால் அன்றைய தினம் மகிழ்வோடு இனிமையாக துன்பமற்று அந்த வீட்டிலே லட்சுமி கடாட்சம் நிகழும் திகழும் என்ற அனுபவத்தை தான் உணர்வதாக சொல்லி உங்களது பாடல்கள் மிக அருமையாக இருக்கின்றன, தமது இல்லத்துக்கு ஒளி தருகின்றன என்று சொல்லி என்னை பெருமைப்படுத்தியதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். உங்களில் பலர் என்ன நினைக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. அந்த வகையிலே இவை நீங்கள் கேட்டால் என்ன கேட்காட்டா என்ன, அந்த ஒலி எங்களுக்கு எப்பொழுதும் ஒரு வைப்ரேஷனை தரும். அந்த வைப்ரேஷன் அந்த சூழலுக்கு ஒரு அதிர்வை கொடுக்கும். அந்த அதிர்வு அந்த சூழலிலே ஒரு இசைவாக்கத்தை ஏற்படுத்தும். அதிலே நல்ல அதிர்வுகள் வரும் பொழுது நன்மையான காரியங்கள், நன்மையான விடயங்கள், நன்மையான சிந்தனைகள் எங்கள் உள்ளங்களிலே தோன்றும். தீமையான வைப்ரேஷன் அதிர்வுகள் வரும் பொழுது அது தீமையானதாக இருக்கும். எனவே தான் சிறிய என்ன நினைக்கிறேன், என்னதான் இருந்தாலும் இந்த திருமுறைகள் உங்கள் வாசலிலே, உங்கள் வீட்டிலே, உங்களுடைய காதுகளிலே ஒலித்தாலே காணுமென்ற ஒரு பட்டறிவின் நிமித்தம், அந்த அடியார் சொன்னதன் நிமித்தம் உங்களுக்கு இதை தந்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது இப்போ பாண்டியனோட நோயை தீர்ப்பதற்காக மங்கையரசியார் அழைத்து விட்டார். சம்பந்த குழந்தை நீற்றை விட்டு விட்டது, வாயிலை போட்டு அவருக்கு வேண்டிய வைத்தியங்களை செய்கிற பாடெல்லாம் உங்களுக்கு பாடி காட்டியிருந்தேன். இது பண் காந்தாரம், இந்த பாடலை நீங்கள் நம்பிக்கையோடு பாடுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு வேண்டிய அனைத்தும் கிடைக்கும் என்பது சிறியனின் பணிவான கருத்து. எனவே அங்கே பாருங்கள். மந்திரமாவதும் நேர் வானவர் மேலதே நேரே, ஆ மந்திரமாவதும் நேரே வானவர் மேலதே நேரே, சுந்தரமாவதே நேரே துதிக்கப்படுவதே நேரே, தந்திரமாவதே நேரே சமயத்தில் உள்ளதே நேரே, தந்திரம் ஆவது நேரே சமயத்தில் உள்ளதும் நேரே, செந்துவர் வாய் உமை பங்கல் திருவாலவாயான் திருநேரே, செந்துவர் வாய் உமை பங்கல் திருவாலவாயான் திருநேரே. இதை பண் காந்தாரம் என்று அந்த காந்தாரத்திலே பாடியிருக்கிறார்கள். அதன் பொருளை சற்று உள்நோக்கி பார்ப்போம். மந்திரமாவது நேர், உண்மையிலே நம்ப மாட்டீர்கள், எந்த படிப்பறிவும் இல்லை. கை நாட்டு எழுத வாசிக்க தெரியாது. ஒரு ஐயா பூசாரியார் எங்களுடைய காலத்திலே, நான் இதை நேர கண்டிருக்கிறேன், எழுத வாசிக்க தெரியாது, பள்ளிக்கூட வாசல் மிதிக்கேன். ஆனால் அவர் அம்பிகைக்கு பூசை செய்தார், பூசாரியார் என்று நாங்கள் சொல்லுவோம். எங்களுக்கெல்லாம் சின்ன வயசில் வருத்தம் வந்தால் இந்த பூசாரியார்கிட்ட போவார். இந்த பூசாரியார் போனால் அவர் இன்னும் எல்லாம் சொல்லி போட்டு இப்படி இப்படி சுண்டுவார், இப்படி வணங்கி திருமணத்தை எடுத்து அப்படி சொல்லி போட்டு அப்படி சுண்டுவார். இப்படி சுண்டி அவர் அந்த திருநீற்றை போடுவது ஒரு மந்திரம். உண்மையிலே நீங்கள் கிராமங்களிலே இதை இப்பொழுதும் காணலாம்.
பல அடியாக பல வீடுகளிலே கூட என் குறிப்பாக என்னோடய அம்மாவுக்கு சொல்லலாம், என்னோடய அம்மாட்ட நெல்லியாச்சு என்று சொல்லுவார்கள். அவள் அந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இப்படியான வேலைகள்லாம் செய்வாள். இந்த அண்ணாக்கு வந்தால் தலைமையிறை முடிச்சு போட்டு வெங்காயம் என்ன போட்டு அந்த மருந்து சொல்ல அந்த வாயத்தை வந்து சொல்லக்கூடாதான், வாய் மூடி மௌனியாக இருந்து கொண்டு தான் அதை செய்வார்கள். அப்போ அதில் என்ன செய்வார் என்றால், முதல் நெத்தியில் விபூதியை பூசுவார் அம்மா, பிறகு தலையில் ஏதோ தனக்கு தெரிஞ்ச அந்த இதுகளெல்லாம் துவைச்சி போட்டு தலையில் அந்த மயிரை மூன்று உச்சியில் ஒரு மயிர்கள் எடுத்து அப்படி முடிஞ்சு போட்டு இழுத்து விடுவா. டொக்கண்டு சத்தம் கேட்டு, டொக்கண்டு சத்தம் கேட்டது என்றால் தம்பி உனக்கு மாறுதடான்னு சொல்லி பல பேர் வந்து எங்களுடைய அம்மாவிடம் நெல்லியாச்சி என்று சொல்வார்கள். என்னுடைய தெரிஞ்சவர்கள் இதை இப்பொழுது பார்த்தால் தெரிந்து கொள்வார்கள், மகிழ்ந்து கொள்வார்கள். இதை சொல்கிறதுக்கு வாய்ப்பை தந்திருக்கிறார்கள் இந்த தெய்வீக தரிசனத்தை. ஆக அவன் அங்கே பாவிக்கிறது இந்த நீரும் இந்த மூலிகைகளும் தான். அப்போ இந்த ஆயுர்வேதங்களிலே கூட நீட்டை பெருமதியாக தான் சொல்கிறார்கள். சித்த வைத்தியத்தில் கூட திருநீற்றின் மகிமை என்றொரு பகுதி இருக்கிறது. அந்த திருநீர் என்ன மாதிரி, மந்திரமாவது நீர் வானவர் மேலதன் தேவர்கள் கூட இதை அணிஞ்சிருக்கிறார்கள் ஐயா. இதை நான் மட்டும்தான் அணிஞ்சதுன்னு இல்லை, தேவர்களும் அணிஞ்சிருக்கிறார்கள். மாணவர் மேலது நீர் தந்திரமாவது நீர், ஆகமங்களிலே உள்ள பொருளானது உற்று நோக்கினால் அது நீராகத்தான் அமையும் என்றது. தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர், எங்களுடைய சமயத்திலே மிகிழ்ந்து எங்களுடைய சிவசின்னங்களிலே ஒன்றாக விளங்குவது, சைவ சின்னங்களிலே ஒன்றாக விளங்குவது நீர். அடுத்ததை இன்னொரு பார்க்க சமயம் தருணம் என்று சொல்கிறார், சமயத்தை தருணம் என்றாலும் சொல்வார். அந்த தருணங்களுக்கு ஏற்ற வகையில் நான் உண்மையில் நாவலறியா சொல்வார்கள், காலையில் எலும்பினோட திருநூறு பூசு, சாப்பிட போவதுக்கு முதல் திருநூறு பூசு, படிக்க போவதுக்கு முதல் திருநூறு பூசு, படுக்க போவதுக்கு முதல் திருநூறு பூசு என்று நாவலறியா அந்த சைவ சமய பாடத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்போ சமயம் என்பதால் தருணம், நான் சொல்ல வரது உங்களுக்கு எத்தனை பேருக்கு விளங்குதோ தெரியல. சமயத்தில் உள்ளது சமயம், எங்கள் சமயம் அது வேறு விஷயம். சமயம் அந்த இம்பேக்ட், அந்த இன்ஸ்டன்ட், அந்த கணம். அப்போ நாங்கள் படுக்க போயிருக்க பூசணும் சமயம், அந்த சமயத்தில் நாங்கள் பூசினால் எங்களுக்கு அதில் ஒரு விடிவு ஏற்படும். சமயத்தில் உள்ளது நேர் தந்திரமாவது நேர், தந்திரங்களாக பலவிதமான தந்திரங்களுக்கு இந்த நீர் பயன்படுகிறது. இப்பொழுது அவரே பாவிக்கின்றார். என்ன, இந்த வெப்பு நோயை மாற்றுவதற்காக அந்த நீட்டை அவர் இங்கு பாவிக்கின்றார். தந்திரமாவது நேர் சமயத்தில் உள்ளது நேர் செந்துவர் வாயுமை பங்கன், அந்த உமையின் அந்த வாயை பற்றி சொல்லுகிறார். இப்போ நாங்கள் எல்லாரும் கடவுளே மனப்பொண்ணுக்காக நாங்கள் பூசடா பூசடாண்டு பூசி நல்ல ஒரு கருப்பியையும் வெள்ளக்காரியாக மாற்றுகின்ற உலகம் ஐயா இந்த உலகம். அந்த வாயிலே லிப்ஸ்டிக் என்று ஒன்று பூசுகிறார்கள். இப்போ அந்த காலத்திலேயே ஒரு அம்மா பூசியிருக்காள் வேறங்கோ, எங்களுடைய அம்மா உமை அவளுடைய வாயை இவர் பார்த்துருக்கிறார். குழந்தை சொல்லுது, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே, யாருடைய இந்த திருநீர், திரு ஆலவாயிலே விட்டிருக்கின்ற எம்பெருமானுடைய திருநீர் எங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் தருமன்ற வழிகையிலே மிக தெளிவாக முதலாவது பாடலிலே மிக அற்புதமாக ஆனந்தமாக சொல்லி அந்த வைத்தியத்தை தொடங்குகிறார். தொடர்ந்து எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் பார்ப்போம். நன்றி, வாழ்க வளர்க.